நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே உள்ள காவிரி செட்டியம்பட்டியைச் சேர்ந்தவர் தான் பரமசிவன். அவருடைய மனைவிதான் ராதா, வயது 38. இவர் திண்டுக்கல் அபிராமி கூட்டுறவு பண்டகசாலையில் விற்பனையாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில்தான் ராதா தன்னுடைய மகளான பாவியா, வயது 19, மற்றும் அதே கிராமத்தை சேர்ந்த தண்டபாணியின் மகளான சரஸ்வதி, வயது 13, ஆகியோருடன் நேற்று அந்த பகுதியில் உள்ள செங்குளத்துக்கு குளிக்கச் சென்றுள்ளார். சிறுமிகள் இருவருமே குளத்தில் குளித்து கொண்டிருந்தனர். அப்போது அவர்களுக்கு ராதா நீச்சல் கற்றுக் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அப்போது ஆழமான பகுதிக்கு சென்ற சிறுமிகள் தண்ணீரில் மூழ்கினர். அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் ராதாவும் ஈடுபட்டுள்ளார். இதில் அவரும் தண்ணீரில் மூழ்கியும் விட்டார். குளத்தில் மூழ்கிய மூன்று பேரும் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்ததை கரையோரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவன் ஒருவன் பார்த்தான். இதனால் அதிர்ச்சியடைந்த அவன் காவிரி செட்டிப்பட்டி கிராம மக்களுக்கு சென்று தகவலும் தெரிவித்தான். இதையடுத்து கிராம மக்கள் குளத்துக்கு விரைந்து சென்று மூன்று பேரையும் தேடும் பணியிலும் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரத்துக்கு தேடுதலுக்கு பிறகு மூன்று பேரும் பிணமாக மீட்கப்பட்டனர். அதாவது தண்ணீரில் மூழ்கிய மூன்று பேரும் பரிதாபமாக இறந்து மீட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த சானார்பட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். பின்னர் மூன்று பேரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சானார்பட்டி சப் இன்ஸ்பெக்டரான வேலுமணி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். குளத்தில் மூழ்கிய இரண்டு சிறுமிகள் உட்பட மூன்று பேர் மூழ்கி பலியான சம்பவம் கிராம மக்களையே சோகத்திலும் ஆழ்த்தியுள்ளது. இது குறித்து கிராம மக்கள் கூறுகையில், செங்குளத்தில் இரவு பகலாக பொக்லைன் இயந்திரம் மூலமாக டிராக்டர்களில் மணல் அள்ளப்பட்டு வருகிறது. இதனால் குளத்துக்குள் ராட்சச பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளன. இதில் சிக்கியே மூன்று பேரும் உயிர்ந்து விட்டனர் எனவும் குற்றம் சாட்டினர்.